அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நார்மலாக ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான், எதுவும் ஸ்பெஷலெல்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப நார்மல் வ்ளாக் தான். ஸோ காரைக்கால் வெர்சஸ் குவைத் ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன். குவைத்தில் கொஞ்சம் திங்ஸ் வந்து இந்தியா வாங்க சொல்லியிருந்தேன், ஸோ அதை அவங்க வாங்கிறதுக்கு போகிற ஷாப்பிங் வீடியோஸும் இதில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நார்மலாக மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்காக வந்து பிரெட் டோஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இசு காஃபிஃபுக்கும் பிரெட் டோஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ லைட்டாக வந்து எக்கு சீனி போட்டு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டம்ளர் பால் மட்டும் போட்டு நான் பீட் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் டோஸ்ட் பண்ணுறேன். ஸோ நார்மலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி. மோஸ்ட்லி மார்னிங் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி தான் இருக்கும், எப்போயாச்சும் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி. அண்ட் இன்றைக்கி வந்து காலைல பால் காய்ச்சும் போது பால் வந்து தரைஞ்சி போயிடுச்சு. ஸோ அந்த பாலை வந்து ஏன் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்க் ஸ்வீட் மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக அந்த பால் நான் எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலி நம்ம வந்து ஷாப்பில் வாங்குறத விட வந்து இந்த மாதிரி வந்து மில்க் ஸ்வீட் நம்மளே செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அந்த பால் தெரிஞ்ச பால் இருக்கு இல்லையா, அதை அப்படி நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் வந்து எவாப்ரேட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சுருந்தா எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸில் கிடைக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப டைம் ஆச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் பேனில் போட்டுக்கோங்க. அண்ட் எல்லா தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நான் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வேணும்னா நீங்கள் மில்க் மேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சுகர் வந்து கரைய கரைய பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக அந்த கோவா வந்து கேரமலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக பசு நெய் இருக்கு இல்லையா, தேசி கீயை நான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் அதுக்காக. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அந்த சீனி நல்லா கரையணும், அப்புறம் அந்த நெய் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஸோ நல்லா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ஏன் இந்த தெரிஞ்சு போன பாலை வேஸ்ட் பண்ணணும், அதுக்கு பதிலாக ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம பன்னீர் கூட நம்ம இதை பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் அந்த ஸ்வீட் தான் செஞ்சுருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நீசான் பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் அவர் வந்து தொடச்சிட்ருக்காங்க. ஸோ புது வீடு வந்ததுலேருந்து அஃபீஃபாவும் சரி இசானும் சரி ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஃபீஃபா வந்து எனக்கு வந்து குக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இவர் வந்து இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு 10 மினிட்ஸாக ரெண்டு பேர் ஆளை காணும், ரொம்ப சத்தமே இல்லாமல் இருக்குது. அது ரொம்ப டேஞ்சர் இவங்க விஷயத்தில். என்னோட ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தாக்கா ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையாக வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. இதில் மட்டும் ரெண்டு பேரும் சூப்பராக செட் ஆகிப்பாங்க. மற்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா அடிதடி தான் நடக்குதுங்க. இன்றைக்கி மதியானம் வந்து ஃபிஷ் வாங்க போயிருந்தேன். அண்ட் நான் கடல் மீன்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்லை இப்போது கொஞ்ச நாளாக. ஸோ அதனால் வந்து நாட்டு மீன் தான் வாங்கியிருந்தேன். கெண்டை மீன் இருக்குது இல்லையா, ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ஸோ லாஸ்ட் டைம் ஒரு மீன் வாங்கிட்டு வந்தேன், அது ஒரு மாதிரியான ஸ்மெல், ஒன்று மெடிக்கல் ஸ்மெல் வந்துச்சு. அண்ட் இந்த மீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணலாம் கொடுத்துருந்தாங்க, பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிஷ் கிரேவி செய்யலாம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இசான் அஃபீஃபா ரெண்டு பேருக்குமே ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஃபிஷ் செய்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிஷ் கிரேவிக்கு வந்து முக்கால்வாசி ஹெல்ப் பண்ணது அஃபீஃபா தான். ஆனியன் கட் பண்ணுறது, அந்த பூண்டு உரிக்கிறது, தேங்காய் திருவுறது எல்லாமே அவங்க தான். ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணிவிட்டு என் கூடவே நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபிஷ் கிரேவி தான் நான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் குக் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து அந்த கிச்சன் கேபினெட்லேயே உட்காந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க, எனக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் திங்ஸ் ரெண்டு மூணு திங்ஸ் மட்டும் ஆன்லைன்லேருந்து வந்திருந்தது, ஃப்ளிப்கார்ட்லேருந்தும் ஸ்னாப்டீல்லேருந்தும். இதுக்கப்புறம் வந்து என்ன ஆன்லைனில் ஷாப் பண்ணுறதுன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு.
ஜஸ்ட் இன்த்தி வந்து எனக்கு ஒரு டாப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஸோ பெல் ஸ்லீவோட அதுதான் வந்திருந்தது ஃப்ளிப்கார்ட்லேருந்து. அண்ட் இன்னொன்று வந்து ஃப்ரம் ஸ்னாப்டீல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐஷுவலி ஐ லவ் பிளாக், எனக்கு பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி. அண்ட் இப்போ வந்து பெல் ஸ்லீவ் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிறதுனால ஸோ பெல் ஸ்லீவோடு வந்திருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரேட் பார்த்திங்கனாலும் கம்மி தான். அண்ட் இது வந்து ஸ்னாப்டீல்லேருந்து ஒரு கிச்சன் ஆப்ரான் வந்திருந்தது. இதெல்லாம் வந்து எனக்கே தெரியல அவங்க எப்போ ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே ஆர்டர் பண்ணி வந்திருக்காங்க. அண்ட் நல்லாயிருக்கு, ஒரு ஆப்ரான் போட்டு கிச்சனில் வேலை செய்யும் போது வந்து ஓகே நல்லாயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு, ஒரு 5:30 அந்த டைமில் வந்து இசான நஃபீஃபாக்காக பூஸ்ட் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அந்த பூஸ்ட்டை குடிக்க வச்சு அந்த கிளாஸை நான் வாங்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடம் இருக்குது பாருங்கள், அந்த கிளாஸ் எப்போ கீழே விழும் இல்லைனா அந்த பூஸ்ட் எப்போ கீழே ஊத்துங்கிற மாதிரியே. எங்கே போகிற? ஆ ஃப்ரெண்டு பார்க்க போகிறீங்க? ஓகே பாய். ஓகே எஸ், பூஸ்ட்டெல்லாம் குடிச்சிட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ரயா நான், ஸோ அவ வீட்டுக்கு தான் விளையாட போகிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் குவைத்தோட ஸ்டோரி தான். ஸோ இது ரெக்ட் ஆகணும், நான் ஆல்ரெடி வந்து என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபேவரட் ஷாப் குவைத்தில் ஃபாஹிலில் இருக்குது. குவைத்துக்கு எப்போ போனாலும், சாரி ஃபாஹிலுக்கு எப்போ போனாலும் வந்து இந்த ரெக்டாக் உள்ளே போயிட்டு வராமல் என்னால் இருக்கவே முடியாது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஃபிஃபாக்க இஸ்ஸானுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ சேம் வந்து இன்றைக்கி நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு, அவங்க ஃப்ரெண்ட் யாரோ இந்தியாவுக்கு வராங்கன்னு சொன்னதுனால வந்து கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ண போகும்போது எடுத்த வீடியோஸ் இது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் குவைத் அண்ட் ஃபாஹில. நாங்கள் இருந்த ஏரியாவிலேருந்து ஃபாஹில் ரொம்ப கிட்ட, ஸோ நாங்கள் அடிக்கடி வந்து நார்மலாக ஷாப்பிங் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இங்கே தான் போவோம். வந்து இந்த டைம் வந்து ஐ மிஸ்ட். அவங்களுமே அதான் சொன்னாங்க, நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நம்ம போன ஷாப் எல்லாம் திரும்ப போகும்போது வந்து எல்லோரும் சேர்ந்து போன ஞாபகம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்ஷாலாக சீக்கிரமாக விசிட்டிங்கில் போகணும். இவங்க வந்து ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தாங்க போல், ஸோ சோனியில். ஸோ அதோட அன்பாக்சிங்கும் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்.
ஸோ சூப்பராக இருக்குது ஹெட்ஃபோன். அண்ட் வந்து இதோட இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க போல் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, ரொம்ப ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எம்டி வந்து ஒரு கேட்ஜெட் லவ்வர், ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே இது வந்து குவைத்தில் எக்ஸைட்டில் வாங்கியிருக்காங்க, ஸோ எக்ஸைட்டில் போனாலே நம்மளுக்கு நிறைய திங்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், வாங்கணும் அப்படின்னு தோணும். அண்ட் அதில் ஒன்று தான் இது போல், இது வந்து சொல்லிட்டு தான் போனாங்க இது மாதிரி நான் போய் வாங்கலான்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வாங்கிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த லேட்டன் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க. அண்ட் வந்து நான் இதை அமேசானில் தான் வாங்கினேன், ரேட் வந்து 260 சம்திங் தான். ஸோ இதில் லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன், அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஈவினிங் டைம் வந்து மாடிக்கு தான் ஆஸ் யூஷுவல். அண்ட் இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது, அண்ட் நல்லா இருட்டிகிட்டு இருந்துச்சு பட் மழை பெய்யல. மாடியில் போய் பார்க்கும்போது வந்து அப்படியே அங்கேயே நிற்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மழை வரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் மழை வரல, டோட்டலி என்ஜாய் த கிளைமேட். ஸோ மழை வரல இல்லை பேஜ் கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருந்ததுனால நானே இசான நஃபீஃபா வந்து பாப்புலருக்கு போயிருந்தோம், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது பாருங்கள் எவ்வளோ பக்காவாக ரெண்டு பேரும் மாஸ்க்லாம் போட்டு போகிற ஒரு 5 minutes மட்டும் அவங்க ரொம்ப பக்காவாக இருந்தாங்க, அடுத்தது எல்லாத்தையும் கழட்டி அவங்கவுங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போகும்போது ஃபுல்லாக ஹேண்ட் சானிடைசர்லாம் போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அண்ட் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நத்திங் ஸ்பெஷல், நார்மலாக வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரிப்பன் பக்கோடா செஞ்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்துட்டு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக தான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப செய்யலை. ஸோ அதனால் வந்து நான் வீடியோஸ் எதுவும் அவ்வளோவா எடுக்கலை. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.